சஜு. ஹாய் சஜி. இது நான் ஃபர்ஸ்ட் இந்த டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்றேன், இல்லனா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துரும். ஐயோ, நம்ம கிட்ட இருக்கிற நாலு முடி மட்டும் நட்டுக்கிட்டு நிக்குதே. ஓகே, இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா, பிரைடல் பண்றதுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நேத்து நைட்டு நல்ல மழைங்க, ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்கும். வெயில் செம்மையா சுட்டெரிச்சுட்டு இருக்கு. அவன் ஏன் இண்டிகேட்டர் எப்படி போட்டு போறான்? ஐயோ சே, நான் ஆக்சுவலா அந்த சைடு வச்சிருந்தேன். இப்ப நடந்த கதை நீங்க பாத்துருக்கலாம். சீரியஸ்லி அவன் திரும்ப போறான்னு சொல்லி தான் இண்டிகேட்டர் போட்டாங்க. இண்டிகேட்டர் வே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இண்டிகேட்டர் இந்த சைடு போட்டுட்டு அப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டா போறாரு. இப்படி தான் கட் எடுத்து போறாரு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலா ஸ்வீட் சீட் பெல்ட் போடணும். நமக்கு வந்து இன்னைக்கு கேட்டிருக்க பிரைடல் மேக்கப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐப்ரஷ் மேக்கப். அவங்க நம்ம கிட்ட ட்ரையலுக்கு வந்திருந்தாங்க. பிரைடும் ரூமும் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ட்ரையலுக்கு. ஸோ தே வேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ட்ரையல் மேக்கப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துடுறோம். நீங்க நம்ம புக்கிங் பண்ணோடனே, அதாவது உங்களுக்கு வந்து ஹெச்டி மேக்கப் எப்படி இருக்கும், ஐப்ரஷ் மேக்கப் எப்படி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் டிஃபரன்ஸ் வந்து உங்க ஃபேஸ்ல நீங்க பாக்குறது தான் மெயின். ஸோ அதை நாங்க வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். அதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும்போது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படிங்கறத. ஸோ வந்து ஐம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் எனக்கு சுஜி கூட போய் இந்த பிரைடல் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் இவ தான் குழம்பு காய்ச்சுவா, நான் வெள்ளை பூண்டு வெங்காயம் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கிற ஆளு அந்த மாதிரி. கரெக்டா டி, நான் வந்து அந்த இடத்துல ஒரு டீடியஸான ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அதை அழகா ஹேண்டில் பண்றது சஜி தான். அது வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கெஸ்ட் மேக்கப் எல்லாம் வந்து சொல்லுவாங்க சரிங்களா. பட் அந்த டைம்ல வந்து வேணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க, ஃபுல் மேக்கப் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. செமி பிரைடல் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான சிச்சுவேஷன் கடைசி நிமிஷத்துல கொடுப்பாங்க, கடைசி ஒன் ஹவர்ல. அப்ப நான் குயிக்கா பிரைடையும் ரெடி பண்ணும், அட் த சேம் டைம் அந்த கெஸ்ட் மேக்கப் லுக் கேட்டவங்களையும் ரெடி பண்ணும் இல்லையா. சோ அக்கா தான் வந்து கரெக்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து, சுஜு இந்த இடத்துல நீ இது ஸ்பீட் பண்ணும், நான் அப்படியே உட்காந்து செதுக்கிட்டு இருப்பேன் அந்த டைம்ல வந்து மேனேஜ் பண்ணி இருந்ததுக்கு. நான் கிட்டத்தட்ட கூட ஒரு 3 இயர்ஸா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்ன இருந்ததுக்கு இப்ப வந்து ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கு. டக 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 டகன்னு பண்ணிடுறேன். சோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் த கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொன்னு என்னன்னா, மெயினா வந்து எனக்கு காசு வாங்க தெரியாதுங்க. ஒரு சில கிளைண்ட் எல்லா கிளைண்ட்ஸும் காசை வாங்குறதுக்கு அவங்க அலைய விடுவாங்க. எனக்கு இதான் பிடிக்கவே பிடிக்காது. எனக்குமே தான் வந்து கரெக்டா நின்னு வாங்கிட்டு வருவா. எனக்குமே கஷ்டமா தான் இருக்குது. அவங்க வந்து என்னன்னா, அப்புறம் வாங்கிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னமோ சும்மா வந்து கேக்குற மாதிரியே அவங்க பண்ணுவாங்க, ஆனா ஊராப்பட்ட வேலை வாங்கிக்குவாங்க. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நெவர் லைக் அந்த ஒரு விஷயம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நான் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நீங்க ஃபர்ஸ்டே வந்து அமௌண்ட் வாங்கிக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. கெஸ்ட் மேக்கப் லுக் தான் கேட்டிருந்தாங்க, அதுக்கே வந்து காசு கொடுக்கறதுக்கு இழுத்து அடிக்கிறாங்க. ஆனா ஏன்பா, புக் பண்ணும் போது மேக்கப் பண்ணும் போது நாங்க இழுத்தடிச்சா உங்களுக்கு ஓகேவா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஒரு சில பேர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து சொல்றேனே தவிர, மத்த எல்லாருமே எனக்கு 90% வந்து எனக்கு கேஷ் வந்து அக்கா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க, அக்கா கேட்டோடனே கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு 10% இழுத்தடிப்பாங்க பாருங்களேன். யோ 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 அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுல எனக்கு 2-3 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி வாக்குவாதம், நான் கடைசியில நான் தான் வந்து பேசுவேன். இப்ப வந்து ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின் போது நான் பேசி ஒரு தடவை அழுதுருக்கேன். ஒரு சில பேர் வந்து என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க வந்து ரொம்ப கேவலமா வந்து ஒரு ஆள் பேசினாங்க. அந்த ஹீஸ் அ லாயர், அவங்க கேவலமா பிஹேவ் பேசினாங்க பாருங்க. எனக்கு அப்படியே சுருன்னு தலைக்கு ஏறிக்குச்சு. என்ன ஒண்ணுமே வக்கு இல்லாமல வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கோம், என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு மாதிரிலாம் நாங்க பேசிட்டோம். பாருங்க, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த ரேட்ஸ் தாங்க, இதுக்கு மேல 1 பைசா வாங்க மாட்டோம் சொல்றோம். அந்த ரேட்ஸ்ல மேக்கப் எல்லாம் முடிஞ்ச பிறகு கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க, இது என்ன இது கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எங்க மேக்கப்ல ஏதாவது குறை இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். மேக்கப்லாம் குறையே இல்லைங்க, அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அருமையா இருக்கு மேடையில இருந்து பாக்கும்போது. அப்புறம் எங்க கம்மி பண்ண சொல்றீங்கன்னு நான் கேட்பேன். நம்ம வந்து சொல்லலாம், கண்டிப்பா நான் வந்து ஒவ்வொரு சொல்றேன் வந்து சொல்றேன் எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த ஒர்க் நாங்க ரொம்ப பிடிச்சு அவ்வளோ இதா வந்து பண்ணுவோம் சரிங்களா. ஆனா சில கிளைண்ட்ஸ்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே, ஐயோ என்னடாப்பா இதெல்லாம் நம்ம இப்படி இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க
புலம்பிக்கிட்டு இருந்தா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா நிறைய புலம்பல்ஸ் இருக்கா, இந்த புலம்பல்ஸ் உங்களுக்கு கேட்க பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அக்கா புலம்புக்கா நான் கேட்டுக்கிறேன்க்கா, உங்க புலம்பல நான் கேட்கறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆறுதலா இருக்கும் எங்களுக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் நிறைய வந்து பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே ஷேர் பண்றோம். ஃபன்னி ஈவெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ரொம்ப மொக்கமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஃபன்னி ஈவெண்ட்ஸ் எனக்கு ஐயோ இவளோட போன்ல ஏகப்பட்ட கண்ணுங்க, அதனால பிடிக்கவே முடியல. சொல்றியா அந்த ஃபன்னி ஈவெண்ட் டக்குன்னு? கார் பார்க்கிங் எம்விஎஸ் மஹாலோடது. அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல, அங்கே பார்க்க அவங்களதான் தான் இருக்கும். கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரேன். ஸோ இன்னைக்கு அவுட்ஃபிட் வெஸ்ட் சைட்லேருந்தே எடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சைடாக பொண்ணு சைடாக நம்ம ரெண்டு பேர் செய்வோம், பிகாஸ் ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து மேக்கப் போட போகிறோம் இல்லையா. அண்ட் மஹால் ஆக்சுவலாக இது வந்து எம்விஎஸ் மஹால், ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோ பெரிய கார் பார்க்குங்க, நல்லா இருக்கு. அந்த வீடு கண் சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க. தெரியுதா எங்கே வச்சு காமிக்கிறேன், தெரியுதுங்க. சூப்பராக இருக்கு, தனியாக ஒரு வீடு, அப்புறம் முன்னாடி பெட்ரோல் பங்கு, அப்புறம் இந்த மண்டபம், அந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. தோப்பு மாதிரி இருக்குது, அங்கங்கே ஒவ்வொரு வீடு, அப்புறம் சில இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பால்காட்டில் மெயின் ரோடு, மெயின் ரோடில் இருக்குதுங்க. ஆமாம், ரூம்ஸ் எல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்குல்ல, இந்த டோர் வழியாக உள்ளார போய் அந்த சைட்லாம் வந்து ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் அதே மாதிரி ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாப்பிள்ள சைடு ரூம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பொண்ணு சைடு ரூம். நாம் பொண்ணு சைடு, யார் வந்து கேட்டாலும் நாங்கள் பொண்ணு இல்லை, நாம் மாப்பிள்ளைக்கும் இன்றைக்கி மேக்கப் போடுறோம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம. ஸோ இது நம்மளுக்கு அலோகேட் பண்ண ரூமு, சூப்பரான ஒரு பெட்ரூமுங்க. லைட் போட்டுக்கலாம், சாப்பிட சொல்கிறாங்க. என்ன லைட்டே இல்லை. வியூ இப்படி இருக்கு. அண்ட் தென் பாத்ரூம் பார்க்கலாமா, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு லைட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹால், சில கெஸ்ட்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஜி ஹாய். ஸோ எங்கள் கூட விஜி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஹாய் சொல்லுங்கள். ம், ஸோ இவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட அசிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது மண்டபம், ஃப்ரெஷ் மண்டபம். போங்க, அப்படியே போயிடுங்க. ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைனிங்க்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து இங்கே தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. அடடடா, வாசம் நல்ல மூக்கு தொலைக்குது. ஓ, நம்ம போனாலே உட்காந்துக்கலாம். இது என்னதுப்பா? சாம்பார், கீரை பருப்பு. ஓ, ரசம் அது. பொரியல் பூண்டு, அப்புறம் இது ஒரு பொரியல், ரைஸ். வாடா உட்காந்துக்கலாம்.
பிரைடு கெஸ்ட் மேக்கப்பு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதாக வந்தாச்சு. எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஏரியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு புஃபே போய் என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். காமிக்கிறேன் வாங்க சஜி, அவளோட வெயிட்டிங்கா? அட்டை ஒரு பாப்பா பாருங்களேன் சாப்பிட் சைட்ல ஒரு போ வேற வச்சுக்கிட்டு அட்டை அட்டை அட்ட செமையா இருக்கு. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சுத்தி சுத்தி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிட்டே இருந்தோம். டைம் போனதே 3 மணிக்கு ஆரம்பிச்சு, எவ்வளவு 7:30 ஆச்சு. இப்பதான் நாங்க வெளியே வரோம். பயங்கர மழை, செமையா இருந்தது. நாங்க செமையா இப்ப போய் சாப்பிட போறோம். ஓகே, போலாமா? பைனாப்பிள் ஸ்ப்ரவுட்டட் பீ, பச்சை பயிறு, ஸ்ப்ரவுட்ஸ் பச்சை பயிறு, அப்புறம் வேர்க்கடலை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரசமலாய், ஆ வைங்க, ஆ என்ன ஆரம்பிக்கிறேன். ஹலோ, ஹாய். நான் நிறைய வெட்டிங்கில் வந்து சாப்பிட்ருக்கேங்க. ஆஸ் அ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம நைட்டு வந்து கண்டிப்பாக ஃபுட் அங்கே வந்து கொடுப்பாங்களே. ஸோ நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கேட்ரிங் தான், செண்பகவல்லி கேட்ரிங்ன்ட்டு. இது காமியன் பொடி தோசை, சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இது என்ன சட்னி? இது கொத்தமல்லி சட்னி. இல்ல, துளசி சட்னி. அதனால வெயிங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வந்துட்டேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லாக்கா துளசி? நல்லா. போய் சாப்பிட்டு, நீயும் போய் சாப்பிட்டு, நான் சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருக்குதா? சாய்பாபா காலனி சைட்ல. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக கேக்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த கேக் தான். ஆமாம், சரி, தேங்க்யூ. இது மூஸுங்களா? ஒரு ப்ளூபெரியும் வச்சுருங்க. அதையும் வச்சுருங்க, சைடில் தனியாக தள்ளி வச்சுட்டு வச்சுருங்க. ஆப்பிள், மஸ்க்மெலன், அப்புறம் டேட்ஸு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தோன்னா தேனும் சாட் பவுடரும் இருக்கு. சாட் பவுடரும் தேனும்டா. என்ன வருத்தமா? ஐயோ இல்லடி, அந்த ஜிமிக்கி ஜிமிக்கி விஜி, அந்த ஜிமிக்கியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஜிமிக்கி கம்பல், இப்போ எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? ஐயோ, இது எப்படி இங்க சொல்லலாமா? பரவாயில்ல, சொல்லு, பரவாயில்ல. அதாவது இங்க ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவர் ஒரு போட்டோகிராஃபர். அவர் உள்ள வந்த உடனே ரொம்ப அந்த முகத்துல வந்து டக்குன்னு பார்த்தா அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி, இந்த 23 புலிகேசியில இருக்குல்ல அந்த மாதிரி அவர் மீசை வச்சிருக்காரு. என்னன்னா, என் தங்கச்சி கிட்ட 2 பேபி பிரச்சனை போய் அதை எப்படி ஒண்ணு இப்படி ஒன்னு சுத்தி விட்டுட்டு வடிவேல் சாரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தெரியவே இல்லடி, அதனாலதான் போச்சே. நான் இன்னும் அந்த ஜிமிக்கி கம்பல்
ஆக்சுவலா நான் இன்னும் அந்த ஜிமிக்கி கமலை பாக்கலைங்க. இவங்க எல்லாம் எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் நோட் பண்ணல. அது ரொம்ப அவங்க வாசிக்கிட்டோம்டி, வாசிக்கிட்டோம். எனக்கு அந்த ஜிமிக்கி கமல்ல அவங்க நல்லா வாசிக்கிறாங்க, சூப்பராக இருந்தது. லேட்டஸ்ட் சாங் எல்லாம் வாசிச்சிட்டாங்க. அதை அப்படியே பேசிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்த சூப்பரான ரூமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பிரைட் வர்றதுக்கு வேண்டி. பிரைட் வந்தால் தான் நாங்கள் வந்து மறுபடியும் ரெடி பண்ணணும். ஸோ அது அவங்க வர்றதுக்கு வேண்டி வெயிட்டிங். ஓகே, ஃப்ளாட் ஆயிட்டோம் சஜி. இனி தோசை கண்டி வச்சு தான் எடுக்கணும் இல்லையா? ஆமாம். ஏ கீழே போய் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரையடி. போய் நீயே எடுத்துக்கோ, நானும் எடுத்துட்டு வர மாட்டேன். ஒரு வேலை செய்யறாளா பாரு என் தங்கச்சி எனக்காக. என்ன வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கேன், நீ கீழே போய் எடுத்துட்டு வாங்க. சம்மதமே இல்லாம போய் இப்ப போய் இவங்க என்ன இப்ப போய் வா. உருட்டு உருட்டுன்னு உருட்டுறா. நான் அப்படியே வந்து படுத்தாச்சுங்க, முடியல, கொஞ்சம் பேக் பெயினா இருக்கு, அதனால அப்படியே ஃபிளாட்டா படுத்தா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10:00 வந்து நிச்சயதார்த்தம். ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சாரீ ட்ரைப்பிங்லாம் இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே ஃபாலோட் பை என்னது, காலையில் முகூர்த்தத்துக்கு ஒரு 2-3 மணிக்கு அந்த டைமில் நமக்கு கேப் கிடைக்கும், அப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு இன்றைக்கி இந்த செஷன் வந்து வைண்ட் ஆஃப் பண்ணுறோம். பாய்.